வணக்கம் நண்பர்களே, நான் வேலூர் கோட்டை நாணய சேகரிப்பாளர் சங்க உறுப்பினர் ராமமூர்த்தி. வெண்ணிலா டிவி சேனலில் தங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ பண்ணுறது முக்கிய நோக்கம் என்னன்னா, அதாவது நிறைய பேர் வந்து இப்போ கூட இந்த பணம் போட்டு ஏமாந்துட்டு தான் இருக்காங்க, சரியா? அதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ்க்காக தான் போட்டுட்ருக்கேன். அது இல்லாமல் நம்மளோட மூவி வந்து இதை பற்றி தான் இருக்க போகுது அப்படின்றதும் சொல்கிறதுக்காக தான் போட்டுட்ருக்கேன். ஓகே, அது ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து எனக்கு கிடைச்சது. அதுக்கு முன்னே ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். அதாவது காலையில் எனக்கு வந்து நமது நண்பர் சுரேஷ் அப்படின்றவர் வந்து கால் பண்ணியிருந்திருக்காரு 6 மணிக்கு. நான் வந்து அது கவனிக்கல, மிஸ் கால் ரெண்டு இருந்துச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பார்த்ததில் மிஸ் கால் இருந்துச்சுட்டு கால் பண்ணேன். சரி, அதனோட என்ன நடந்துச்சு அப்படின்றது கொஞ்சம் இதில் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே வந்து லாஸ்ட் வீடியோவிலும் போட்டிருந்தேன், அதாவது கண்ணன் நம்பர் வந்து நம்ம கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தார், அவர் வந்து 5000 ரூபாய் லாஸ் பண்ணிட்டார் அப்படின்ட்டு, அதாவது பேங்க் ஃபீஸ் அப்படின்ற ஒரு இதில் வந்து அவர் அனுப்பி ஏமாந்துருக்கார் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். இந்த வீடியோவில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, சுரேஷ் என்ற ஒரு நண்பர், சுரேஷ் அப்படின்றவர் வந்து ஹாபி கிளப்ஸ் அப்படின்ற வெப்சைட்டில் வந்து பார்த்துருக்காரு. அதாவது ஆன்லைனில் வந்து எந்த ஒரு வகையில் போனாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக லாஸ் ஆவீங்க, அதை நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நம்மளோட நண்பரோட என்ன நடந்திருக்கு நண்பர் கூட அப்படின்றது இங்கே பார்க்கலாம். அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹலோ ஹாய் எல்லாம் சொல்லியிருக்காங்க, அதாவது அவரோட டீட்டெயில்ஸும் அனுப்பியிருக்காரு. அவங்க வந்து இந்த வெப்சைட்டில் வந்து அவர் காயினை பார்த்துட்டு நான் வாங்குகிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதாவது ஒன் அண்ணா அப்படின்ட்டு தான் சொன்னார் நான் கேட்டதுக்கு. அதாவது கோமஸ் வில்லியம்ஸ் அப்படின்றவர் வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்கார், ஆனால் அவர் கோமஸ் வில்லியம்ஸ் கிடையாது. அவர் என்ன ஏது அப்படின்ட்டு நமக்கு தெரியாது, ஏன்னா ஆன்லைனில் இதை பொருள்லாம் நீங்கள் வந்து லாஸ் ஆகாதீங்க, அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். நல்லா கவனிச்சுடுவாங்க, அவர் வந்து எல்லாமே காண்டாக்ட் பண்ணி பேசிகிட்ருக்காங்க. ரெண்டு பேரும் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க இவங்க ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களோட ப்ரைஸ் என்னன்ட்டு கேட்டதுக்கு 180,000 ரூபாய் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து அவங்க ஓகேவும் சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸும் அனுப்பியிருக்காங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பின பிறகு அவங்க வந்து லாஸ்டில் வந்து அவங்களோட ப்ரூஃபாக வந்து நான் இவ்வளோ பே பண்ணியிருக்கேன், இவங்களுக்கு பே பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அது இது அப்படின்ட்டு எல்லாமே டீட்டெயில்ஸ் அனுப்பியிருக்காங்க. புரியுதா? எந்த ஒரு காயின் சேல் பண்ணுறவங்களும் அவங்களுக்கான ஏஜென்ட்ஸ் கண்டிப்பாக எல்லா நாட்டிலையும் இருப்பாங்க. அவங்க ஒரு ஏஜென்ட்ஸ் இல்லாமல் யாரும் ரன் பண்ண மாட்டாங்க. அவங்க ஏஜென்ட்ஸ் இருக்காங்கன்னா, இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது ஒரு ஐட்டம் வாங்குறோம்னா நம்ம வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போகிறோம்ல, அது போலவே ஏஜென்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க பை பண்ணி அவங்க கமிஷனுக்காக பை பண்ணி சேல் பண்ணுவாங்க. அதனால் யாரும் ஏமாற வேண்டாம். ஃபஸ்ட் இது இப்போ இந்த கதையில் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். அதாவது இவர் வந்து லாஸ்ட்டில் அனுப்பிட்டுருக்காரு, எல்லாமே பேங்க் டீட்டெயில்ஸ் அனுப்பியிருக்காரு. அவங்கவும் அங்கே இந்த 180,000 ரூபாய் பே பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. இவருக்கு சில டவுட்ஸ் வந்திருக்க, நீங்கள் தானா அப்படின்றதுக்கு அவர் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. அதாவது யார் யாருக்கு பேமெண்ட் அனுப்புனேன், அந்த ஸ்லிப்பு அது இது அப்படின்ட்டு அனுப்பி வச்சுருக்காங்க. நோ ப்ராப்ளம். லாஸ்ட் வந்து 5000 ரூபாய் அதாவது பேங்க் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேங்க் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான ஒரு இதில் தான் டவுட் வந்து சரி பண்ணுறேன். அதாவது அந்த இது கூட இவங்க வந்து நிறைய ப்ரூஃப் அனுப்பியிருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து ஒரு அமெரிக்கன் ஆர்மி மெம்பரோடது அந்த ஐ கார்டு வந்து அனுப்பியிருக்காங்க பாருங்கள். இது வந்து அவங்க கூட பண்ணியிருக்கலாம், இல்லை யாராவது ஆர்மிக்காரங்க வந்து ஃபோட்டோ எடுத்ததுலேருந்து அது எப்படியாவது திருடி இருக்கலாம், சொல்ல முடியாது. அதனால் யாரும் ஏமாறாதீங்க, அதனால தான் இந்த வீடியோ பண்ணிட்ருக்கேன். நிறைய பேர் ஏமாத்துறவங்க இருக்காங்க எந்த வகையிலையும். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறது என்னென்னா, எக்ஸிபிஷனில் மட்டும் நீங்கள் சேல் பண்ணுங்க, மற்ற எந்த இடத்துலையும் போகாதீங்க. ஆக்ஷனில் போய் சேல் பண்ணுற அப்படின்னா உங்கள்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட்டு நல்லா இருக்கணும், காயின்ஸ் வந்து கிரேடிங் பண்ணியிருக்கணும், அதை வந்து நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா, அதாவது ஆக்ஷனில் கொடுத்தீங்கன்னா நல்ல அமௌண்ட்டு கிடைக்கும். ஆனால் அது கூட எந்த ஒரு இன்னுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் செய்யாதீங்க, சரியா? சரி, அடுத்தது நம்மளோட படத்தை பற்றி பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோ கூட,
நான் ப்ரொடியூசர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நம்மளது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீம் இருக்குது. அதாவது நான் கள்ளத்தோணி மூவியில் அறிமுகப்படுத்தின ஆர்டிஸ்டெல்லாம் இருக்காங்க. அது அவங்க வந்து காஞ்சனா டூ இது போல் படத்துலலாம் நடிச்சிருக்காங்க சில சீன்ஸில். அது இல்லாமல் கைதி என்ற படத்தில் கூட நம்ம நண்பர் வந்து அகஸ்டின் வந்து வில்லன் ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. கேமராமேன் பார்க்கும்போது நம்ம டீமில் வந்து விஐபி ஒன் அதாவது வேலையில் பட்டதாரி ஒன் டூலெலாம் கேமரா கூட அசிஸ்டண்ட்டாக கூட பண்ணியிருக்காரு. அதனால் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீம் தான். நம்ம வந்து லோ பட்ஜெட்டில் தான் பண்ண போகிறோம். அதாவது லோ பட்ஜெட் அப்படின்னாவே 2 கோடி 3 கோடி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா காதில் பூ சுற்றுறவங்க இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்மளே பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் டீமாக சேர்த்து பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டுருக்கேன். அண்ணா இல்லை நீங்கள் வாலண்டியராக ப்ரொடியூசர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா, அதாவது ப்ரொடியூசர்ஸ்னால் ப்ரொடியூசர் தான், ப்ரொடியூசர் கிடையாது, பணம் போடுறவங்க ப்ரொடியூசர் தயாரிப்பாளர், உங்களால் ஒரு 35 லட்சம் ரூபாய் போட்டு செய்ய முடியும்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி பெறத்துக்கு 100 இல்லை 1000% சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம காயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு படம், இது போல் எந்த ஒரு படமும் இது வரைக்கும் வந்தது கிடையாது. நம்ம எப்படி மேக்கிங் பண்ணி மக்களுக்கு காட்ட போகிறோம் அப்படின்றது தான் இப்போ இருக்குது. சரியா, ஸ்கிரிப்ட் ரெடி, ஆர்டிஸ்ட்டும் 90% ரெடி, சில ஆர்டிஸ்ட்டு மட்டும் நம்ம ஆடிஷன் மூலம் எடுத்துக்கலாம். மற்றபடி எல்லாமே ரெடியாக இருக்கும்போது ப்ரொடியூசர்ஸ்க்காக மட்டும்தான் இது வந்து பெண்டிங்கில் இருக்குது. யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க, ப்ரொடியூஸ் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணுவோங்க. அது இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வந்து சில பேர் வந்து வாலண்டரியாக வந்து இவ்வளோ அமௌண்ட் பண்ணுறேன் இவ்வளோ அமௌண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்ட்டு பார்ட்டாக சொல்லிட்டும் இருக்காங்க. என்ன அதுவும் நமக்கு செட் ஆகிடுச்சுன்னா அது போலையும் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற சுச்சுவேஷனில் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக யாராவது ஒரு நல்ல உள்ளங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற உள்ளங்கள் வந்து அவங்க கண்ணில் வந்து இந்த வீடியோ படலாம். அப்போ அவங்காவது ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருன்னு தானே சரி. ஒன்று இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். இல்லை ஒரு ஷேரிங்காவது பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இந்த வீடியோ ஷேர் பண்ணும்போது 4 பேர் கையில் போகும்போது கண்டிப்பாக அதில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்ற நம்பிக்கையில் தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொன்ன கருத்துக்கள் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம படம் இந்த வருஷத்தில் வெளியிடணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் நான் வந்து வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன். சரியா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.